குறிச்சு வச்சிருக்கிறார். அப்படியான விஷயத்தான் அவர் சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொன்னார்கள்னா, இன்னொன்னு சொன்னாங்க, இந்த சீட்ல உள்ளெல்லாம் வாசிக்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கப்பா, இந்த சீட்ல என்னென்ன எழுதி வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறேன்னு சொல்லி, ரிம்மத்துல் முஸ்லிமீன வாஹிதா, முஸ்லிம்கள், அதாவது இது ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய பெரிய கோட்பாடுங்க. என்ன கோட்பாடு? ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கிறது, அந்த நாட்டில வந்து ஜனாதிபதிக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை குடிமகனுக்கு இருக்கிறதுங்கிற நிலை நாட்டின ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். எப்படி? இப்ப இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கிறங்க, இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கிறோம், சரியான ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. ஒருத்தனுக்காக வேண்டி என்ன செய்றீங்க, நீங்க வந்து அடைக்கலம் கொடுக்குறீங்க. என்ன செய்யறா, ஒருத்தர் வர்றான் வெளியூர்ல இருந்து, அவன் வந்து என்ன கொஞ்சம் எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு அடைக்கலம் கேட்கறான். நீங்க அடைக்கலம் கொடுத்துட்டீங்க, அடைக்கலம் கொடுத்த பிறகு அரசாங்கம் வந்து வெளியே தரணும், எப்படி நீ அடைக்கலம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்குது. கேட்க கூடாதுன்னு சொல்ல சொல்லுறது, அடைக்கலம் ஜனாதிபதி தான் கொடுப்பாரா? ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒரு முஸ்லீம் ஒரு உறுதிமொழி கொடுத்தானேயானால், ஒருவருக்கு அடைக்கலம் கொடுத்தானேயானால், அதை வேறு எவரும் மறுக்க முடியாது. என் வீட்டில் நான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், எந்த ஒரு கொலை செஞ்சுட்டுலாம் ஓடி வரல, என்னை ஏத்துக்கிறீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறான். நம்ம தங்க வச்சுட்டோம், இங்க விடுவாங்களா நம்ம நாட்டில் பாஸ்போர்ட் எங்கடா விசா எங்கடான்னு கேட்பாங்கல்ல. நீ எப்படி கொடுப்ப? குடியுரிமை அதிகாரிகள் கொடுக்கணும், அத நீ எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்பாங்கல்ல. இஸ்லாமிய உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த உரிமை மக்களுக்கு கொடுக்கப்படல. மக்கள் உரிமை, மக்கள் உரிமை பேசுறாங்களா, மக்களுக்கு எங்க உரிமை இருக்கு? மக்கள் உரிமை எதுல இருக்குது? இந்த ஒரு மனிதனை என் வீட்டில் அங்கீகரிக்கிற உரிமை எனக்கு இருக்கணும். இப்படியான ஒரு உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அதை பேருங்கள், ஒரு முஸ்லீம் ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டால் அரசாங்கம் அந்த அடைக்கலத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு பெரிய உரிமையை மக்களுக்கு வழங்கினார்கள், இதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னும் சில அறிவிப்புகள்ல வேற சில செய்திகள்லாம் சொல்றாங்க, அது எல்லாமே வந்து ஒரு பொதுவான செய்தி தான். எந்த ஒரு செய்தியும் ரகசிய ஞானத்தை பற்றியதாகவோ, அலிக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு ஞானத்தை ரசூல்லா கொடுத்ததாகவோ சொல்லவே இல்லை. அப்ப இது வந்து பொய் என்பதை நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால், இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே என்னடா ஓவரா போறாங்களே, இந்த அலிக்கு கோபம் வரும். இது எங்க இருக்கு? நான் சொன்ன செய்தி புகாரியில வந்து அந்த இல்லாத செய்யலாம் கேட்டாங்க இல்லையா, புகாரியில 111, 3047, 6915, 6903, அதே மாதிரி புகாரில 1870, 3180, 6755, 7300, இவ்வளவு உலகம் இருக்கிறது. இந்த சீட்ல உள்ள விஷயம் தான். இதை தவிர வேற ஒரு செய்தியும் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப ரசூல்லா சொன்னது இதுதான் தனியான ரகசியமா சொன்ன விஷயமா இருந்தால் இதையும் பொது உடமையாக்கிட்டு போயிட்டாங்க. அழிரல் இல்லாமல் இதை விட ஒரு ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்ன ரகசிய ஞானம் இருக்குது? அடிபட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, இதை கேள்விப்பட்டவனே அவனை கூப்பிட விட்டுறாங்க, அவனை இழுத்துட்டு வாங்க, ரேடியோ ரொம்ப குழப்பி வச்சிருக்கிறான், மக்களை போட்டு என்ன செய்யறான், உன்னோட ஒண்ணு செய்யறான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு என்னடா செஞ்சு அப்படி கேட்கறாங்க. அப்ப கேட்கறாங்க, நபிகள் கூப்பிட்டு சொல்றான், டேய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லாமல் மறைத்து விட்டு எனக்கு மட்டும் ஏதோ சொன்னதாக நீ சொல்றிய? அது கிடையாது, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்றேன், மா அஃலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைய பிஷையின் கதமுஹு அஹதம் மினன் நாஸ், மனிதர்கள்ல ஒரு ஆளுக்கு மறைத்த ஒரு செய்தியை கூட எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக சொன்னது இல்லை, எந்த மனிதருக்கும் அப்படி பிரத்யேகமாக சொன்னது இல்லை, நீ எப்படி பரப்பலாம்? ஆனால் ஒன்னே ஒன்னு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொன்னார்கள், கியாமனால் நெருங்கும் போது 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள் சொன்னாங்க, அதுல நீ ஒரு ஆள் தான் அப்படி சொல்றான். அப்துல்லாஹி இப்னு சவா கூட சொன்னாங்க, இன்ன பைன எதை சாத்தி தலாசீன கதாபன், 30 பொய்யங்க உண்டாவாங்க ரசூல்லா சொன்னாங்க, அகதுகும் இன்னக்கல அகதுகும், நீ அதுல ஒரு ஆளு, அதை வேண்டாம் நான் சொல்லுவேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, நீ ஒரு பொய்யன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி எனக்கு இந்த மாதிரியா நீ சொல்ற மாதிரியான ஒரு விசேஷத்தை எல்லாம் சொல்லி தரவில்லை என்று அழிரல் இல்லாமன் அவர்கள் அவனை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. எச்சரிக்கை பண்ணினாலும் அவன் திருந்துற மாதிரி இல்லை, ரொம்ப முத்தி போகுது. எந்த அளவு கொண்டு போயிட்டான் ஒரு கட்டத்துல, அலி வந்து கடவுளுங்க அவர் அல்லாங்க, எந்த அளவுக்கு ஆக்கிட்டான், அலி வந்து அல்லாதான், அவர் அல்லாதான் அலியுடைய வடிவத்துல வந்திருக்கிறாங்கிற அளவுக்கு அவனுடைய பிரச்சாரம் வந்து முத்தி போகுது. கூட்டமா வந்துட்டாங்க ஒரு நாள் அலிரலி நாட்டு வந்து வாசல் நின்றுகிட்டு, யாலி அந்த ரப்புனா, அலியே நீங்க தான் எங்களுக்கு ரப்பு,
நீங்க தான் எங்களுடைய எஜமான், ஓ ஹாலிகுனா நீங்க தான் எங்களை படைச்சவர், ஓ ராசிகுனா நீங்க தான் எங்களுக்கு ரிசுக்கு தர்றவர். இந்த மாதிரி எல்லாம் கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இழுத்துக்கிட்டு வர சொல்லி, இவன் இருக்கான் அதுல இழுத்துட்டு வர சொல்லி, டேய் அல்லாஹ்தான் உங்களை படைச்சவன், நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன், நீங்க மறக்கிற மாதிரி நான் மறக்கிறேன், நீங்க சாப்பிடுற மாதிரி நான் சாப்பிடுறேன், நீங்க குடிக்கிற மாதிரி நான் குடிக்கிறேன், இந்த வார்த்தையை இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை ஆனால் உங்களை நான் கடுமையா தண்டிப்பேங்கிறாரு. நீ தண்டிச்சால் நீ அல்ல அப்படிங்கிறாங்க. திருப்பி ஒரு மூணு தடவை எச்சரிக்கை பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, இவங்களை வந்து விட்டு வச்சா கொள்கையை நாசமாக்கிடுவாங்க, இவங்க நம்மளை புகழ்ந்தா இதை கிடைக்கும்னு சொல்றாங்களா, அல்ல நெசமாவே மெண்டலா போய் சொல்றாங்களா, வழங்கல, இவங்களை கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி தீ வழக்க சொல்லி, நெருப்பு வழக்க சொல்லி, அதுல தூக்கி இந்த அப்துல்லா இப்னு சபா அந்த செய்தார்கான இவனையும் இந்த நீங்க தான் அல்லாஹ்னு சொன்ன கூட்டத்தை தூக்கி நெருப்புல போட்டு எரிச்சிட்டார், தீயில போட்டு எரிச்சே சாவடிச்சார். யாரு அலிரல் இல்லா, அலிரல் இல்லான்னு இங்களை அங்கீகரிக்கவே இல்லை. இவங்களுடைய சில விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாளா இருந்திருக்கிறார். இஸ்லாத்திற்கு முந்தி அல்லது இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல அவற்றை காணப்பட்ட அந்த போல்ட்னஸ் குறைவா இருந்திருக்கு. கொஞ்சம் அவங்கள அந்த மாதிரி ஆளுகளை கூட வச்சுட்டு இருந்திருக்காரு, தண்டிக்கிற கொஞ்சம் அவகாசம் எடுக்கிறாரு, ரொம்ப ஒரு ஒரு சாப்டான ஒரு ஆளா பின்னாடி ஒரு உஸ்மான் மாதிரி ஏறக்குறைய ஏறக்குறைய அலிரல் இல்லாதவர்கள் வந்து அவருடைய மக்கா வாழ்க்கையும் அல்லது ரசூல்லாவுக்கு மரணத்திற்கு முந்தி உள்ள வாழ்க்கையும் இதுக்கு பிந்தி உள்ள வாழ்க்கையை நீங்க பார்த்தீர்களே ஆனால் இவர் ஆட்சி பொறுப்பு வந்த உடனே இவர் ஏறக்குறைய உஸ்மான் இல்லான்னு மாதிரியே ரொம்ப ஒரு சாப்டாக மாறிவிட்டார்னு வேணா சொல்லலாமே தவிர அவர் இந்த மாதிரி கொள்கைகளை எல்லாம் அங்கீகரிக்கல. கடைசியா கோபம் வந்தாலும் உச்சகட்டமா வருது. அது கூட இப்ப நான் பாசு கேள்விப்பட்டு ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க, நான் இருந்தா நெருப்புல எரிக்க விட்டுருக்க மாட்டேன், நெருப்புல தண்டிக்கிறது அல்லாஹ்வுடைய உரிமை, இவர் தண்டிச்சது ஓகே அறுவாள் எடுத்து வெட்ட வேண்டியதான், இவரு இவர் என் நெருப்புல போட்டு எரிச்சு அல்லாதான் நெருப்பில் வைத்து வேதனை செய்யக்கூடிய நரகத்துல போற அல்லாதானே, நெருப்புல வைத்து வேதனை செய்வது வந்து அல்லாஹ்வுடைய உரிமை, நான் அங்க இருந்தா விட்டுருக்க மாட்டேன் என்று அவங்க சொல்றாங்க என்பதையெல்லாம் பத்ருல் பாரியில ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோட இப்னு ஹஜர் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது, அலிரலி அல்லாஹ்வுன் அவர்கள் இந்த கொள்கைக்கு எந்த வகையில் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் அவங்க காலத்திலேயே இந்த கொள்கையை பரப்புனா அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு என்ன இருக்கு, தரிக்காங்கிற பேர்ல இருக்கு. இன்னும் சொல்றதா இருந்தால் இந்த ரகசிய ஞானம், ரகசிய ஞானம் இருக்குல்ல, அலிரலி அல்லாஹ்வுக்கு ரகசிய ஞானத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லை, ஆனா அப்படி ஒரு இருக்குன்னு வைத்துக் கொண்டால் வேற ஆட்களுக்கு சொல்லணும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா அலிரலி அல்லாஹ்வுக்காவது இப்படி எந்த ஒரு சான்றுமே கிடையாது. வேற சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இவருக்கு பிரத்யேகமா எதுவும் சொல்லியிருப்பாங்களோ என்று நினைக்கிற மாதிரி வரும். எப்படி வரும், உதாரணத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க என்ன பண்றாங்க கேட்டா, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இரண்டு பைகள், பையின்னு சொல்றாங்க, இரண்டு பை நிறைய கல்வியை பெற்றுக்கொண்டேன். கல்வியை ஒரு பொருள் மாதிரி உருவகப்படுத்தி ஒரு பையில அரிசி வாங்கிட்டு போற மாதிரி அதை ஒரு உதாரணமா காட்டி செய்யறாங்க. இரண்டு பைகள் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கல்வியை நான் பெற்றேன், அதுல ஒரு பையில உள்ள கல்வியை தான் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். இன்னொரு பையில தந்தாங்களே அதை நான் சொல்லல, சொன்னேன்னு வைங்க ஏன் கழுத்து அறுக்கப்பட்டுரும் சொல்றாங்க. அதாவது அம்மா அகதுகுமா பசத்துகு, அந்த ரெண்டுல ஒன்னத்தான் நான் வந்து மக்களுக்கு தந்திருக்கிறேன். ரசூல்லா எனக்கு தந்தது ரெண்டு, ரெண்டு பையில மெசேஜ் கொடுத்தாங்க, ஒரு பையில உள்ள மெசேஜ் நான் உங்கள்ட்ட தந்துட்டேன், இன்னொரு பையில கொஞ்சம் மெசேஜ் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தரல. ஏன் தரல, அதை நான் பரப்பினால் குத்தியாகாதல் பலவும் இந்த குறவால வெட்டப்பட்டு விடும், அதுக்கு நான் ஆள் கிடையாது, அதனால சொல்ல மாட்டேங்கிறார். இது புகாரியில 120வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதை வந்து இது இவங்க ஆதாரமா காட்டுவாங்க, ஆதாரமா காட்டுற இவங்களுக்கு எதிரான ஆதாரம் இது. என்ன கேட்டா அந்த முறி இது பையத்துடைய ஆளுக்கு வந்து பார்த்தீர்களா, ஞானம் ரெண்டு வகை இருக்கிறது, சாதாரண மக்களுக்கு சொல்லுகிற ஞானம் தனியாக இருக்கிறது, சாதாரண மக்களுக்கு சொல்லாமல் அபூ ஹுரைரா மாதிரியான ஆட்களுக்கு சொல்ல வேண்டிய ஞானம் தனியாக இருக்கிறது. அவரே என்ன செய்யல, மக்களுக்கு சொல்லாம மறைச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து அவரை தேர்ந்தெடுத்து ரெண்டு செய்தியை சொல்றாங்க. அவர் என்ன எதை கொடுத்தார் மக்கள்கிட்ட, மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை மக்களுக்கு கொடுத்தார், தன்னை மாதிரி ஒரு தகுதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டியதை அவர் வந்து மறைத்து வைத்துக் கொண்டார், பொதுமக்களுக்கு கொடுக்க கூடாது ஆக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து என்ன வழங்குகிறது, ரகசியமான ஒரு ஞானம் இருக்கிறது என்று வாதம் பண்ணுவார்கள். ஆனால் அந்த வாதம் தப்பு. ஏன் தப்பு, அலி சரி அபூ ஹுரைராவுக்கு ரகசிய ஞானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம், அவர் தான் யாருக்கும் சொல்லலையில உனக்கு எப்படி கிடைக்கும், அவர் யாராவது அவர் என்ன பண்ணிருக்கணும், நான் இன்னொரு உன்னோட வைத்திருக்கிறேன்
அதை சில ஆளுகளுக்கு தருவேன் சொன்னாரா? முக்கியமான ஆளுகளை தேர்வு செஞ்சு தருவேன் சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? உன்ன சொல்லிட்ட, உன்னொன்னு சொல்ல மாட்டேன், சொன்னா கழுத்து போயிடும். இப்படிதான் அவர் சொன்னாரே தவிர ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ரெண்டு ஞானத்தை கொடுத்து, இது பாமர ஞானம், இது வந்து முக்கியமான ஆளுக்குரிய ஞானம் அவர் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கிடுவோம். அவர் தான் ஒருத்தருக்கும் சொல்லலையே இன்னொரு செய்திய, ஒருத்தருக்கும் சொல்லாம போனா அதோட மௌத்து. அப்படி ரகசிய ஞானம் இருந்தாலும் அந்த ஞானம் அன்னைக்கு மௌத்தா போச்சு. அபூ ஹுரைரா என்னைக்கு மௌத்தா போனாரோ